எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் அண்ட் நியூஸை வந்து டெய்லியும் ப்ரொவைட் பண்ணுவோம். யாராருக்கெல்லாம் மின்சார வாகனங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள் கண்டுபிடித்த விலை மலிவான இருசக்கர வாகனம் ஃபியூஸா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் வீடியோவில். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த, தமிழ்நாட்டில் இருக்கின்ற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியை சேர்ந்த 6 ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் இந்த வண்டியை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச இந்த வண்டியோட பேர் ஃபியூர்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூர்ஸா அப்படின்னா ஸ்பானிஷ் மொழியில் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராஜெக்டுக்கு ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடிஇ வந்துட்டு முதல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50,000 ரூபாய் கேஷ் ரிவார்டும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வடிவமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த 6 ஃபைனல் இயர் மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த 6 ஃபைனல் இயர் மாணவர்கள் வந்துட்டு ஒரு பழைய எலக்ட்ரிக் பழைய பெட்ரோல் வாகனத்தை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அதை எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வந்துட்டு எலக்ட்ரிக் பைக்காக மாற்றியிருக்காங்க. கிட்டத்தட்ட வெறும் 1,00,000 ரூபாய் செலவில் அதை மின்சார டூ வீலராக மாற்றிருக்காங்க. அவங்க இந்த வண்டி உருவாக்குறதுக்கு 98,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு 60,000 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் தான் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா, ரோடு வந்து குண்டும் குழியுமாக இருந்தால் அதில் ஏற்படுற வைப்ரேஷனை வந்து தவிர்க்கிறதுக்கு மோனோ ஷாக் அப்சர்வர் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் வண்டியோட பாடி வந்து எந்த அளவுக்கும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து இதனோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இதனுடைய டெக்னிக்கல் குறிப்புகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்கள் பிரஸ்லெஸ் டிசி மோட்டாரை பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து மேக்சிமமாக 40 km/h ஸ்பீடு வந்து அதிகபட்ச வேகம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பெல்ட் டிரைவ் சிஸ்டம் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பவரை குறைக்கிறது, பவர் யூஸ் பண்ணுறத குறைக்கிறது, தேவையில்லாத சத்தத்தையும் குறைக்கிறது. இதனால் மோட்டாரோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதே சமயம் அவங்க உருவாக்கியிருக்கிற அந்த வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, 35 km/h ஸ்பீடில் போகும்பொழுது 250 kg எடையை வந்து சுமந்து போகிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் இப்போ தான் பெட்ரோல் வாகனத்தை வந்துட்டு எலக்ட்ரிக்காக மாற்றிட்டாங்க இல்லையா, அப்படின்னா அந்த பெட்ரோல் போடுற இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து வீணடிக்காமல் அந்த இடத்த ஸ்டோரேஜ் யூனிட்டாக மாற்றிருக்காங்க. அதனுடைய கெப்பாசிட்டியும் 12 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபியூஸாக வந்துட்டு அதிகபட்சமாக 40 km/h வேகம் கொடுக்குது. ஒரு முறை இந்த வண்டியை சார்ஜ் செய்துட்டோம் அப்படின்னா இது வந்து 80 km ரேஞ்சு கொடுக்குது. இதனுடைய சார்ஜிங் திறன் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் பயன்படுத்தியிருக்கிற பேட்டரி வந்து லித்தியம் அயன் பேட்டரி. ஒரு முறை இந்த வண்டியை ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா மட்டும்தான். ஸோ அப்படின்னா 20 ரூபா செலவு பண்ணி அந்த வண்டியை வந்து ஒரு முறை சார்ஜ் போட்டால் 80 km நம்ம வந்து போகலாம் அப்படின்றது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோடைய விலை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த வண்டியோட விலை வந்து 125,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாணவர்கள் இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச பிறகு இந்த மாணவர்கள் கண்டுபிடித்த அந்த எலக்ட்ரிக் பைக்கையும் அவங்க அந்த மாணவர்கள் மற்றும் அந்த கல்லூரி நிர்வாகமும் சேர்ந்து வண்டி, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் செய்கிற கம்பெனிகளுக்கு இதை வந்து ஷோகேஸ் பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து பார்த்திங்கன்னா, மற்ற எலக்ட்ரிக் பைக்கை விட பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் அவங்க இந்த வண்டியோட டிசைனும் வந்து கொஞ்சம் தனிப்பட்ட விதமாக இருக்குது. ஏன்னா அவங்க இந்த வண்டியை வந்து இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி குண்டும் குழியுமே இருக்கிற ரோடில் வந்துட்டு வண்டியை அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்
அதனுடைய லோட் கெப்பாசிட்டியும் 250 கிலோகிராம் சொல்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறீங்க, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கண்டுபிடித்த இந்த இருசக்கர வாகனம் வெற்றி பெற வந்து நம்ம சைட்லேருந்து பாராட்டியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி மின்சார வாகனங்கள் குறித்த அப்டேட்டையும் நியூஸையும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த சேனல் எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.